வணக்கம். புற்றுநோயாளிகளுக்கான ஒரு பயிற்சி, வெங்கடேச உள் தூய்மை உணவு முறை, வெங்கடேச உணவில்லா மருத்துவம், வெங்கடேச இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தலைப்பில் நான் பேசிட்டு வரேன். இந்த மரணப்படுக்கையில் இருந்து கைவிடப்பட்ட நோயாளிகள் தப்பிப்பதற்கான ஒரு பயிற்சி. ரொம்ப அழுகி கெட்டு போய் எந்த முயற்சியும் இனி மருந்தினாலும் மாத்திரையினாலும் மூலிகையினாலும் காப்பாற்ற முடியாதவர்களை அன்னப்பாதையை வைத்து தூய்மை செய்யறதுக்கான கடைசி முயற்சி. புற்றுநோயின்னு வந்துட்டால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிடுவீங்க. எல்லா மருந்து, மூணு வகையான மருந்துக்கு போவீங்க, மாத்திரைக்கு போவீங்க, மருந்துகளுக்கு போவீங்க, அப்புறம் வந்து மூலிகைகளுக்கு போவீங்க. இதெல்லாம் வந்து நோயின் பக்க விளைவை அடித்து வைத்து நோய்களை அதிகமாக்கும். யாரும் தப்பிக்க முடியாது, புரியுதுங்களா? ஆகையினால இதில் வந்து எல்லா குறிப்பும் இருக்குது. நூல்களுடைய விஞ்ஞான கருத்தில் தொகுத்து கூறியிருக்காங்க. இப்போ அந்த புற்றுநோயாளிகள் மரணப்படுகையில் புற்றுநோய்கள் பார்த்திங்கன்னா, நாக்கு பார்த்திங்கன்னா, இந்த பீட்ரூட் காய் பாருங்களா, அந்த பீட்ரூட் காய் வந்து இப்படி அறுத்தவன் இப்படி இருக்கு, நாலாமணும் அறுத்து சிகப்பாக அறுத்து அதெல்லாம் வெட்டினீங்கன்னா சிகப்பாக இருக்கும். அதை கீரல் போட்டால் எப்படி இருக்கும், அப்படிலாம் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். நாக்கு என்பது இளம் சிவப்பு நிறத்தில், ரோசாப்பு என்று சொல்லக்கூடிய இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் நாக்கு. நடுநாக்கெலாம் எந்த மஞ்சள் இருக்கப்படாது, கருப்பு இருக்கப்படாது, வெள்ளை இருக்கப்படாது, பிளவு இருக்கப்படாது, கீழ் இருக்கப்படாது, கரும்புள்ளிகள் இருக்கப்படாது, இப்படிலாம் இருக்கப்படாது. ஆகினால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து இவங்க தப்பிச்சு போகிறக்கான ஒரு எளிய வழிமுறை. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா குடலை மலக்குடலை கழுவுகிறது, மலக்குடலை கழுவுகின்ற கருவி, மலக்குடல் கழுவின்னு பேர். இதுக்கு ஆங்கிலத்தில் எனிமேக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த எனிமேக்கேன் வந்து எல்லா பக்கம் கிடைக்கிறது, 200 ரூபா வரும், அவ்வளோதான் வரும், இது போதும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 மில்லி தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த தலைவில் கொஞ்சோன்னு எண்ணெய் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த நோயாளி, கடுமையாக இருக்கிற நோயாளியை வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி எங்களை எதாவது போட்டுக்கணும், அல்லது கழிவறையை பக்கத்தால் வச்சுக்கணும். ஒரு 3 நாளைக்கு இந்த கடுமையான பயிற்சி பண்ணணும். இறுகி போய் மனம் வெளியேறாமல் இருக்கிறவங்களுக்கான முறை. அதே மாதிரி அன்ன தெளிநேர், அப்புறம் சைவ தெளிநேர் சொல்லியிருப்பேன், அதை கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இதுங்களா நேரில் ஒரு முறை ஆலோசனை பண்ணிட்டு போயிடலாம். மற்றவங்களுக்கெல்லாம் கட்டணம் இருக்குது, 12 ஆண்டு கட்டணம் இருக்குது. புற்றுநோயாளிகளுக்கு 6 மாதத்துக்கு இலவசமான பயிற்சி இருக்கிறது. அங்கே பராமரிப்பு கட்டணம் மட்டும் குறைந்த அளவு வச்சுருக்கேன். யார் ஏழை கணக்கான இதில் கிடையாது. நான் தனிமையாக இதை முயற்சி பண்ணுறதுனாலும் ஆராய்ச்சி பண்ணுறனாலும் இதை சொல்கிறேன். அதனால முயற்சி பண்ணுங்கள். இதை வந்து என்ன பண்ண, முதல்ல வெந்நீர் ஊற்றிக்கிட்டு ஆசனத்து வாரத்தில் வந்து ஒரு முதல்ல தண்ணி விடுங்க, உள்ளே போகும், அப்புறம் வெறும் தண்ணியே வரும். இந்த மாதிரி 4 முறை 5 முறை கொடுங்க. ஒரு மணி நேரம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த கரைஞ்சி கொஞ்சம் வரும். இதே மாதிரி மாலையில் ஒரு தடவை இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி 3 நாளைக்கு 6 தடவை கொடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பழைய புளிக்க கரைஞ்சி ஈரப்பதம் ஆகி அந்த மலமெல்லாம் உடைய ஆரம்பிக்கும். அது பிறகு அடுத்த 4 நாள் 5 நாள் வந்து காலையில் 1 முறை கொடுத்துருங்க, மாலையில் 1 மணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படி இப்படி அந்த வீக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். உள்ளே கொடுக்குற உணவு வந்து சைவ தெளிநீர் சொல்லியிருப்பேன், அப்புறம் வந்து அசைவ தெளிநீர் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சரியாக போகும். நேரடியும் நீங்கள் வர முடியாதவங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவன், 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இருக்கிறவங்கலாம் வந்து வர முடியாது. அவங்க வந்து தொலைபேசியிலேயே அவங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்வேன். அவங்க பக்கத்தால் இருக்கிறவங்க, 100 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க, அந்த புற்றுநோயாளிகளுடைய நேரடி சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆலோசனை பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வர தேவையில்லை. இதை வந்து சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இருந்து வயிறு வீங்கி போய் கெட்டு போய் நீங்கள் எந்த மருந்து மாத்திரை மூலிகைகள் புரிஞ்சுக்கணும். ஒரே தடவை சொல்கிறேன், அது டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போஷன்ஸ் மெடிசின்ஸ் ஆர் க்யூர்ஸ் மெர்லி பெர்பெக்டிவேட்ஸ் த ப்ராப்ளம் பை சிம்டம்ஸ். இப்படி தான் டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்கிற அமெரிக்க மருத்துவர் சொல்கிறார். அவர் ஹீலிங் வித் மைண்ட் பவர் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்குங்க. படித்தவர்கள் கொஞ்சம் சிந்திங்க. இந்த புத்தகம் வந்து கோவை விஜயா பதிப்பகத்தில் விற்குது. கோவை விஜயா பதிப்பகம் 20 ராஜவீதியில் கிடைக்குது. வாங்கி படித்து தப்பிச்சு போகிற முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட், அதாவது திட்டமும் சாதனை முறையும் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதாகும். அதாவது இந்த கடைசி முறையாக அதை பயன்படுத்து. இதுக்கு மாதிரி நீங்கள் என்ன புற்றுநோயாளிகளும் வேறு எந்த முயற்சி பண்ணாலும் 100க்கு 120 100க்கு 102 விழுக்காடு தோல்வி தான் கழுவுவீங்க. இது கடைசி முறை. உள்ளே போகிறது வந்து நன்கு செரிக்கப்பட்ட, இரவே செரிக்கப்பட்ட உணவாக இருக்கணும். அந்த அசைவத்தளிநீர் சைவத்தளிநீர் வந்து 12 மணி நேரம் இரவு வைக்கிறப்போ அது நன்கு ஜீரணிக்கப்பட்ட உணவாக இருக்கும். அதில் 95 விழுக்காடு ஆக்சிஜன் நிறைந்த உணவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். உள்ளே கொடுக்கணும். குளிர்ச்சி அடைஞ்சிட்டு குளிர்ச்சி தான் போகணும். அந்த உணவு வந்து 1/2 மணி நேரத்துக்கு இருக்க எல்லா வகையான உணவையும் அடித்து நொறுக்கி கூழாக்கி இரவு ஊற வைக்கிறப்போ இந்த தீமை செய்கிற கிருமிகள்லாம் வேகடிக்கப்பட்டு அந்த கார்பன் போன கரிமூலத்தெல்லாம் தின்னு
ஜீரணம் பண்ணிடும். அப்புறம் அது வெளியே மந்த வாயில் வெளியே போயிடும். அந்த தீயக்கிருமியோட செயல்பாடு 98 விழுக்காடு 95 விழுக்காடு அது இருக்காது, ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? இது பேர் ஆன்டி ஆக்சிடேஷன் ஃபுட்டு, அது நச்சுத்தன்மைக்கு எதிரான உணவுன்னு பேர். இது முதல்ல கொடுக்கணும், அது உள்ளே போகணும். அது எத்தனை தடவைனா கொடுத்தே வரல, ஒரு மணி நேரத்தில் கொடுத்தே வரல. சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் நன்கு வேக வைத்த கடைஞ்ச ஒரு கீரையோட காய்கள் வந்து ஒரு 100 கிராம் உள்ளே கொடுத்தா போதுமா? இதை தவிர விதி எதை நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் அந்த நோயாளி தப்பிக்க முடியாது. நன்றி, வணக்கம்.